ஹாய் கைஸ் வெல்கம் பேக். இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, லாஸ்ட் வீடியோ நான் சொல்லியிருந்தேன் ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு, நம்மளோட புறாங்கலாம் வெளியே விட முடியல அப்படின்ட்டு. ப்ளஸ் நம்மளோட டைட்டில் அப்புறம் தம்னெயில் பார்த்துருப்பீங்க, நான் எப்படி எதுக்காக அந்த மாதிரி டைட்டில் போட்டிருக்கேன் தம்னெயில் போட்டிருக்கேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோக்களை போகிற முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்டா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இந்த பெல்லைக்கான் ஆல் பட்டன் இதில் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ நான் போடுற ஒரு வீடியோக்கான நோட்டிஃபிகேஷனும் வளர்ந்துச்சு. இப்போ வந்து நம்ம பிஜிஎன்ஸ் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி விட்டாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 7 நாள் ஆயிடுச்சு நம்ம திறந்துட்டு. நான் அந்த வீடியோ போடும்போது 4 நாள்னு சொல்லியிருப்பேன். இன்னையோட வந்து பார்த்திங்கன்னா 7வது நாள். நான் நேற்று முந்தானத்துமே திறந்து விடல, நான் நேற்று முந்தானத்துமே வீடியோவும் போடலை. இன்றைக்கி தான் நான் வந்து பிஜிஎன்ஸ் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி விட்டுருக்கேன். என்ன தான் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணியிருந்தாலும் திரும்ப ஒரு மணி நேரத்தில் நான் ட்ராப் பண்ணிடுவேன். எதனால் பார்த்திங்கன்னா அந்த ப்ராப்ளம் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆப்போசிட் வீட்டிலேருந்து ஆரம்பிச்சிது. நம்மளோட பிஜிஎன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே போய் உட்கார ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம வீட்டில் உட்காரும், அதுக்கப்புறம் இன்னொரு வீட்டில் அந்த வீட்டில் ஆள் இருக்க மாட்டாங்க, அந்த வீட்டு மேலே போய் உட்காந்துருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்க வீட்லேயும் உட்கார ஆரம்பிச்சிருச்சு. அங்கே உட்கார ஆரம்பிச்சது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம யாஸ் போயில் வந்த டைமில் தான். யாஸ் போயில் வந்தப்போ அங்கே உள்ள ஒரு அஸ்பட்டா சீட் வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சிருச்சு. அந்த சீட்டில் இருக்கிற அந்த மண், அதுக்கப்புறம் அந்த சிமெண்ட் எல்லாத்தையும் திங்கிறதுக்காண்டி தான் அது போகுது, கிரிட்டுக்காக போகுது. கரெக்டாக சொல்லணும்டா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம புறம் அங்கே போக ஆரம்பிக்கல. அங்கே போக ஆரம்பித்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாடப்புறாங்க தான். மாடப்புறா கூட்டமாக இருக்கிறத பார்த்துட்டு வெளியே இருக்க எல்லா புறம் யாரெல்லாம் இங்கே சுற்றி லாஃப்ட் வச்சுருக்காங்களோ அவங்களோட எல்லா புறமே வர ஆரம்பிச்சிருச்சு. அதோட நம்ம புறாங்களும் போய் கூட்டமாக இருக்கனால அந்த இடத்துலேயே போய் கிரிட் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்னா, அங்கே இருக்கிற எல்லா புறாவுமே என்னோட தான் அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட நான் 7 நாளாக புறாவை திறந்து விடல. இன்னையோட வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் நான் திறந்துருக்கேன், நேற்று வரைக்கும் நான் திறந்து விட கிடையாது. பட் அந்த இடத்துல மாடப்புறா உட்காந்தா கூட என் புறா தான் உட்காந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து சண்டைக்கு வராங்க. இப்போ இவங்க பேசுகிறத வச்சு நம்ம ஏரியாவில் இருக்க எல்லாருமே எங்கள் வீட்லேயும் வருது, எங்கள் வீட்லேயும் வந்து உட்காது, எங்கள் வீட்லேயும் வந்து அசிங்கம் பண்ணுது அப்படின்ட்டு நிறைய பேர் வர ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம வீட்டில் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி புறா வளர்க்குறதுக்கு முன்னாடி பஜ்ஜி, ஸ்பென்சஸ், காக்டெயில் எல்லாமே வளர்த்துருக்கோம். எனக்கு முன்னாடியிலேருந்தே புறா வளர்க்கணும்னு ஆசை, இது எல்லாம் வளர்க்குறதுக்கு முன்னாடியிலேருந்தே. பட் அப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னை வளர்க்க விடலை. எதனால நான் கேட்டப்போ நான் நினச்சது வந்து பார்த்திங்கன்னா அந்த புறா வந்து வீட்டில் வளர்த்தா தத்துணி அப்படின்லாம் சொல்லுவாங்க, அதை மைண்டில் வச்சு தான் நம்மளை வளர்க்க விடல போல் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரீசன் கேட்டப்போ எனக்கு சொன்ன ரீசன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம புறா வளர்த்தோம்னா சுற்றி இருக்க எல்லா வீட்லையும் போய் உட்காரும், அசிங்கம் பண்ணும், அதனால் வந்து தேவையில்லாமல் சண்டைக்கு வருவாங்க அப்படின்றத அப்போயே அவங்க மென்ஷன் பண்ணாங்க. அதெல்லாம் மீறி தான் நம்ம புறா வளர்க்க ஆரம்பித்தோம். பட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் கழித்து இந்த பிரச்சனை வந்துருக்கு. இப்போ என்ன பண்ணுறேன்னு தெரில, அதனால தான் நான் புறா எதையுமே திறந்து விடாமல் இருக்கேன். இப்போ இதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலே வந்து ஆடா செஞ்சு வச்சு நம்ம புறாங்க எல்லாத்தையும் ஆடாவில் மட்டும் உட்கார்ற மாதிரி பழகணும். பட் வந்து அது எந்த அளவுக்கு கரெக்டாக சாத்தியம்னு எனக்கு தெரில. கண்டிப்பாக வந்து சுற்றி இருக்க எல்லா வீட்டுக்கும் போக தான் செய்யும் புறா வளர்த்தோம்டா. இப்போ நீங்கள் பறக்கிற மாதிரி பார்க்குற எல்லா புறாங்களுமே நம்மளோட தான், ஒரு மாட புறா கூட இல்லை. இப்போ பறக்கிற எல்லா புறாங்களுமே நம்மளோட புறாங்க தான். கிட்டத்தட்ட 6 நாளாக திறந்து பறந்துக்கிட்டே இருக்குது. இந்த புறா வந்து பார்த்திங்கன்னா சிக்கு வச்சுருக்கு. நான் அடுத்த வீடியோவில் முடிஞ்சால் எல்லா சிக்ஸையும் நான் காட்டுறேன். இப்போ நம்ம வீட்டில் இருக்க எல்லா சிக்ஸையும் நான் காட்டுறேன். இப்போ எல்லா புறாங்களுமே நல்லா பறந்துகிட்டே இருக்குது. திரும்ப வந்து நம்ம ட்ராப் பண்ணணும். கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு நான் திறந்து விட்டேன். நான் காலையில் 6 மணிக்கு திறந்து விட்டேன். இப்போ கொஞ்சம் வெயில் வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம திரும்ப ட்ராப் பண்ணணும். நம்ம ட்ராப் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. நம்ம அதுக்கு தேவையான ஃபுட்டு அப்புறம் வாட்டர் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம லாஃப்ட்டுக்குள்ளே வச்சிட்டோம்டா எல்லாமே ட்ராப் ஆயிரும் உள்ளே போய். இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் ஃபுட்டு ஃபுல்லாக எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம கேஜில் வச்சுருவோம். கேஜில் வச்சதுக்கப்புறம் நான் ட்ராப் ஆனதுக்கப்புறம் காட்டுறேன். இப்போ நம்ம எல்லா பிஜிஎன்ஸுமே ட்ராப் பண்ணியாச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 8 பிஜிஎன்ஸ் இருக்குது. அது போக வந்து பார்த்திங்கன்னா 2 பட்டா இருக்குது, 2 சிக்ஸ் இருக்குது. நான் எல்லாத்தையும் அடுத்த வீடியில் காட்டுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லா பிஜிஎன்ஸையும் ட்ராப் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் மேபி கேஜிலே வச்சு வளர்க்குற மாதிரி இருக்கும். அப்படி கேஜிலே வச்சு வளர்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா நான் என்னோடய எல்லா புறாங்களையுமே சேல் பண்ணிடுவேன். நம்மளோட மயில் புறா மட்டும் வச்சுட்டு மற்ற எல்லா புறாக்களையுமே நான் சேல் பண்ணிடுவேன் கேஜில் வச்சு வளர்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த 1 மணி நேரம் ஓப்பன் பண்ணி விட்டு திரும்ப ட்ராப் பண்ணுறது, இதே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக செட் ஆச்சுன்னா நம்ம வந்து எல்லா புறாங்களையுமே வச்சுக்கலாம். நம்ம காலையில் ஒரு மணி நேரம் ஃப்ளைட் விட்டு ட்ராப் பண்ணலாம், திரும்ப ஈவினிங் ஒரு மணி நேரம் ஃப்ளைட் விட்டு ட்ராப் பண்ணலாம். இது வந்து செட் ஆகுமா என்னன்னு தெரில. இன்றைக்கி ட்ராப் பண்ண மாதிரி எல்லா நாளும் ட்ராப் ஆகும்னு நம்ம சொல்ல முடியாது. அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பழக்கணும். இது போக நமக்கு கீழே இன்னொரு கேட் செட்டப் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வாங்கின அந்த சாதா புறா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கர்ணபுரா சிக்ஸு, நம்ம பெரிய கர்ணபுரா, சிராஜி, முஸ்கி எல்லாமே அந்த கேட்டுக்குள்ளதே இருக்குது. இப்போ நான் கீழே போயிட்டு அதையும் காட்டுறேன்.
இதுதான் நம்ம சொன்ன கேஜ். இப்போ அதையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ண முடியாது. எதனால்னா இப்போ டைரெக்டாக அதில் வெயில் அடிச்சுட்டு இருக்கு, உள்ளே வந்து சிக்ஸ் இருக்குது. இதை நான் ஓப்பன் பண்ணி வச்சிட்டேன்னா டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா வெயில் சிக்ஸ் மேலே படும். ஸோ வந்து இப்போ நான் ஓப்பன் பண்ண முடியாது. இன்னும் ஒரு மணி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெயில் வந்து கீழே இறங்கிடும். இறங்கினதுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம பீஜென்ஸை வந்து திறந்து விட்டாச்சு. நம்ம சிராஜ் வந்து பார்த்தீங்கன்னா டேங்க் மேலே உட்காந்துருக்கு. சிராஜ் வந்து சூப்பராக பறக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் அதை பறக்க வச்சு காட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்ம சிராஜை மேலே ஏற்றி விட்டாச்சு. எந்த அளவுக்கு தெளிவாக தெரியுதுன்னு தெரில, பட் வந்து ரெண்டு சிராஜுமே பறந்துக்கிட்டு இருக்கு. இப்போ அந்த ப்ரௌன் கலர் தெரியுது பாருங்கள், அது நம்மளோட சிராஜு தான். கிரே கலர் வந்து எங்கிட்டு போச்சுன்னு தெரில, இந்த வந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள் கிரே கலரு. நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி சிராஜ் முஸ்கி எல்லாத்தையுமே ஃப்ளைட்டு பழக்கியாச்சு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த வீட்டு மேலே ஒரு மாடப்புறம் உட்காந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.